ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிஹா இது உங்க ஈஷ்யம்மா காஸ்மாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குருவல் ரமன்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட் ஜியாங் கிட்ட வந்து நம்ம ஷின்சியான் பேசுகிறப்போ நம்ம ஜியாங் வந்து ஏன் ஆட்கள் தப்பே பண்ணாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு பட் நம்ம ஷின்ஷியான் வந்து மறத்திட்டு போறான் மிங்ஷுவோட மானமும் உன் தம்பி இங்கோட உயிரும் வேணும் அப்படின்னா நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜியாங் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்குமே எந்த சேதாரமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இங்கே வந்து கண் முழிச்சு வந்து பேசுகிறப்போ நம்ம ஜியாங் வந்து இந்த தொழிலில் விட்டுரு இந்த ரேஸ் கோர்ஸ் இதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் நம்ம இங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாப்ல என் ஒன்றை விட நான் பெரிய ஆளாக ஆகிருவேன் நீ நினைக்கிறியா ஸோ நீ பொறாமையில தானே இப்படி பண்ணுறேன் என்னாலலாம் முடியாது இனிமே நான் உன் கூட இருக்க மாட்டேன் என்னை தம்பியாவே நினைக்கல உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையிலையும் அடம் பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புறாரு அந்த நேரம் அவரை பார்க்க நம்ம ஜிம் ஜிங்ஷு வராங்க ஜின் ஷூவை பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா உடம்பு முடியாத சூழ்நிலையில எனக்கு ட்ரெஸ் பண்ணு சீக்கிரம் நான் வெளியே போகணும் இங்கிருந்து அப்படின்னு நம்ம ஜிங் ஷூ எவ்வளவோ தடுக்கிறாங்க பட் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு கேட்காம என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை நான் எங்கள் அண்ணன் கூட இருக்கக்கூடாது நான் முன்னேற முடியாது நான் வெளியே போனால் தான் முன்னேற முடியும் யார் சொன்னாலும் சரி இந்த ரேஸ்கோஸ் ப்ராஜெக்டை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு ஸோ நேராக அவர் யார் கிட்ட போகிறாரு அப்படின்னா நம்ம ஷின்சியான்கிட்ட தான் போகிறாரு ஸோ கழுத கேட்டால் குட்டிச்சவருன மாதிரி நம்ம இங்க் எதுவுமே காதில் யார் சொல்கிறதும் ஏற மாட்டேங்குது ஷின்ஷியானோட பிளானே அதுதான் யார் கையில் இருந்தாலும் இந்த ரேஸ்கோஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கைக்கு வராது பட் கையில இருந்தால் அவன் தலையில் மிளகா அரைச்சு நல்லா வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நம்ம இன்கிட்ட சின்சியான என்ன பேசுகிறான்னா ஹாஸ்கவுஸ் வந்து ரேஸ்கோஸ் ப்ராஜெக்டோட இது வந்து எனக்கு வேணும் ஷேர் வந்து எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் ஸோ சும்மா இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெட் வச்சுக்கலாம் நாலு மணிக்கு நீ நாலு மணிக்கு சர்ச் கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஓகே நான் வரேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங் இருக்காப்புல ஸோ என்ன ரெண்டு பேரும் பெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால் விளங்கி போச்சு ரெண்டு பேரும் கேம்பிளிங் பண்ண போகிறாங்க ஸோ சூதாட்டத்தில் நம்ம இங்கே ஜெயிச்சு நம்ம ஷின்சியான் வந்து ரேஸ்கோஸ் ப்ராஜெக்டோட எல்லாத்தையும் எல்லா ஷேரையும் கைப்பற்றிடுவாப்பில்ல இது தேவையா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஷின்சியான் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுருப்பான் வேணுனே தான் இங்கே வந்து மாட்டி விடுறான் ஸோ இங்கிட்ட இருந்து அவனோட ஹா ரேஸ்கோஸ் ப்ராஜெக்டோட ஷேரை வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கேயும் அடைச்சி வச்சு பயங்கரமாக அடிச்சு வெள இது பண்ணுவான் நம்ம ஷின்சியானோட பிளான் என்ன அப்படின்னா மின்சுவா வலிக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி ஜியாங் இங்கோட அண்ணனையும் வலிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஸோ இங்கே நம்ம ஹீரோ சோஷியன் கிட்ட ஷென் வந்து பேசுகிறான் ஷென் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரேஸ்கோர்ஸ் ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே வந்து ஷின்ஷியான் கைக்கு போயிடுச்சு அது மாதிரி நம்ம இங்கே வந்து அவன் அடைச்சி வச்சுருக்கான் ஸோ அவன்கிட்டருந்து இங்கே வந்து திருப்பி மீட்டுகிட்டே வர முடியல ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சோஷனும் கிளம்புறாப்பில்ல அதே நேரம் இங்கே நம்ம மிங்ஷு வந்து நம்ம ஷின்சியானிட்ட அழுறா நீ என்ன சொன்னேன் நான் உனக்கு கட்டுப்பட்டு எல்லாம் செஞ்சேன் அப்படின்னா அவனை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு தானே சொன்னேன் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேனே பட் நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிஜியான் கையை பிடிச்சி அப்படி கதறி அழுறா ஆஹா ஆனா வேலைக்கு ஆகல இங்க நம்ம சோஷியல் என்ன பண்றாப்ல அப்படின்னா நேர வந்துடுறாப்ல என்ன பண்ணலாம்னு பாக்குறாப்ல நம்ம ஹீரோவோட மைண்ட் வந்து பிளானிங்லயே இருக்கு நம்ம மிங்ஷு அப்படியே நம்ம ஷின்ஷியான் கொடுத்த அந்த சிகரெட்டை வந்து ஊதி ஊதி தள்ளுறாப்ல ஆக்சுவலா அது வந்து ரொம்ப போதை மருந்து மாதிரி உள்ள சிகரெட் அது இன்னும் நம்ம மிங்ஷுக்கு தெரியல நம்ம ஹீரோ யாரை பார்க்க வந்திருக்காப்ல மெயினா அப்படின்னா ஜியாங்க பாக்க தான் வந்திருக்காப்ல சோ தம்பி இல்லைன்னு சொல்றாங்களே ஏன்னா உனக்கு வந்து ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேக்குறாப்ல ஜியாங் வந்து வேண்டாம் இதை நானே பார்த்துக்கிட்டேன் இதை இதில் வந்து ஜியாங் குடும்பத்தோட மான மரியாதையும் அடங்கியிருக்கு நீ கோவப்படாதுன்னு சொல்லி சொல்லி நம்ம ஹீரோவாக அனுப்பிடுறப்பில ஸோ இங்கே நம்ம ஷின்ஷியான் என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்கள் அண்ணன்ட்ட நான் பேரம் பேசிட்டேன் உங்கள் அண்ணன் வந்து நான் சொன்ன விலையை ஏற்றுக்கிட்டான் பரவாயில்லையே உங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ பாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அடைச்சி வச்சிருக்கேன் இங்கே வந்து வெளியே விட்டுடுறான் ஆனால் இங்குக்கு ஒரு கண்டிஷன் போட்டு தான் விடுறான் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே அண்ணன் கிட்டே சாரி அண்ணன் இந்த தடவை நான் தப்பு பண்ணிட்டேன் நீ சொன்னப்பமே நான் ரேஸ் ரேஸ்கோஸ் ப்ராஜெக்டை போய் தொலைன்னு தூக்கி விட்டு விட்டு அறிஞ்சிருக்கணும் இல்லை என்னையை மன்னிச்சிருன்னு சொல்லி சொல்கிறான் ஸோ நம்ம இசையாங்க சொல்கிறாரு இல்லை உன்னைய விட எனக்கு எதுவும் இந்த தம்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாச மழையாக மாறி மாறி பொழிஞ்சுக்கிறாங்க அடுத்து நம்ம மிங்ஷு வந்து நம்ம இங்கிட்ட போயிட்டு சொன்னா கேளு தயவு செய்து நீ இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா அதை சொல்லி கொடுத்ததே யார் அப்படிதான் நம்ம ஷேன் தான் பட் நம்ம இங்கே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்னைய போன்ற ஏன் எங்கள் அண்ணனுக்கு போட்டியாக நான் தொழிலில் வளர்ந்து பெரிய தொழிலதிபர் ஆயிடுவேன் நீ நினைக்கிறியா என்னால்லாம் முடியாது நீ உன்னைய வந்து நான் வருத்தப்பட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு எங்கள் அண்ணனை செலக்ட் பண்ணதுக்கு பதிலாக நீ என்னைய செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை உன் மனசில் நான் விதைக்கிறேன் நீ என்னைய வேண்டாம் நல்ல நீ ஏன் ஐயோ இவன் நல்லா முன்னேறிட்டானே இவனை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிற அளவுக்கு நான் முன்னேறி காட்டுறேன் பாரு அப்படின்னு வீர வசனம் பேசிட்டு போய்ட்டு நைட்டோட நைட்டாக லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் இந்த ஊர்லேருந்து போகிறேன்ட்டு கிளம்பி போயிடுவேன் அப்படிலாம் நம்ம இங்கு ஸோ இந்த லெட்டர் வந்து நம்ம ஜியாங் கைக்கு போகும் ஜியாங் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாப்ல தம்பி இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு நம்ம இங்க என்ன பண்ணிருப்பாப்லன்னா நான் பிரான்ஸுக்கு போறேன்னு எழுதியிருப்பாப்ல ஜியாங் வந்து அப்பவும் அவரோட செக்ரட்டரி கிட்ட என் தம்பி தனியா போகக்கூடாது அவன் பிரான்ஸுக்கு போறேன்னு இருக்கான் அவனை பின்தொடர ஒரு ஆளை அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருவாப்ல இந்த நேரம் நம்ம ஷின்ஷியான் கையில் எல்லாமே வந்துருக்கும் ரேஸ் கோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்துருக்கும் இங்க ஊரை விட்டு போயிட்டாப்பில் ஸோ அவன் கேல்குலேட் பண்ண எல்லாம் வந்துடும் அவனோட ஆள்கிட்ட என்ன சொல்லுவான்னா ரேஸ் கோஸ் ப்ராஜெக்ட் நம்மக்கிட்ட வந்துடுச்சு அதுக்கு கீழே தங்க மைண்ட் இருக்குது சுரங்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்லி சொல்லிடுவான் ஸோ அடுத்த பிளானாக நம்ம ஷின்சியானும் நம்ம லாங்கியும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் யாரை கவுக்கலாம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்கும் அவனை தான் கவுக்கணும்னு இருப்பாங்க இப்போ சோஷியல் நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம ஹாய் வந்து சொல்லுவோம் என்ன அப்படின்னா இப்போ நம்மளை மாஸ்டர் கூப்பிட்ருக்காரு நம்ம மாஸ்டரை பார்க்க போனோம் ஆனால் மாஸ்டர் வந்து எதுக்காக கூப்பிட்ருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட மாஸ்டர் எதுக்காக கூப்பிட்ருப்பாரு அப்படின்னா நம்ம ஷின் அவரை பார்த்து நல்ல வெப்பல அடிச்சிருப்பான் ஸோ அதான் கூப்பிட்ருப்பாரு கூப்பிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இவர் தான் ஷின் ஷியான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஜாப்பனீஸு ஸோ இவர் வந்து நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு இவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாமே அப்படிம்பாரு ஆனால் நம்ம ஹீரோ இல்லை முடியாது அவன் என்ன வேலை பார்க்க சொல்கிறான்னு தெரியுமா இருந்து ஆர்மர் அதாவது வெப்பன்ஸ் கடத்த சொல்கிறான் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுவாப்ல அடுத்த சீனில் தேடி தேடி நம்ம ஜின்ஷு வந்து நம்ம சோஷனோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஜீன்ஷியான்க்கு தெரிஞ்சிடும் ஸோ நேராக நம்ம ஜின் பார்க்க போவாப்பில்ல ஸோ ஜிங்ஷு வந்து வெளியே வந்துட்டு ஷின்சியான் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின் பார்ப்பல உடனே அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ இங்கே தான் இருக்கியா என்ன இங்கே இருக்க அப்படின்னு இழுப்பான் உடனே நம்ம ஜீன்ஷு வந்து ஆமாம் நான் சோஷன் கூட தான் இருக்கேன் சோஷன் நானும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவாப்ல ஸோ நம்ம ஷின்ஷோ வந்து அவ்வளோ ஆத்திரமா வர வரும் அதை மனசுக்குள்ளே அடக்கிட்டு அப்படியே வெளியே சிரிப்பை காமிச்சு பேசுவான் என்ன எனக்கும் சோஷனுக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியில்லை நானும் அவனும் வந்து இப்படி வந்து பிடிச்சிக்காமல் இருக்கும் பட் அதை பற்றி ஒன்றும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு விருந்து தரேன் நீ வரியா அப்படின்னு கேட்பான் ஆனால் நம்ம ஜின்ஷு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சச்சா இல்லை எனக்கும் தெரியும் உனக்கும் அவனுக்கும் பிடிக்கல அப்படின்றது நான் அவனை எந்த விதத்துக்கும் வற்புறுத்தவே மாட்டேன் அவன் என்ன செஞ்சாலும் அது கரெக்டு தான் அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஏமா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா யார்கிட்டனாலும் சொல்லலாம் சின்சியான்கிட்ட சொல்லலாமா நம்ம சின்ஷியானுக்கு அப்படி ஆத்திரம் வர மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிரும் நம்ம ஜின் போனோன்னே என்ன நினப்பான் அப்படின்னா என்கிட்டயே நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆங்காரமாக முழிச்சு பார்ப்பான் நம்ம ஜின் பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் நினச்சி பார்ப்பான் நடந்த எல்லாத்தையும் நம்ம ஜின் வந்து நம்ம ஹீரோட்ட சொன்னோன்னே நம்ம சோஷியனை என்ன சொல்லப்பில அப்படின்னா அவன் வந்து ரொம்ப மோசமானவன் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அவன்கிட்ட ரொம்ப பழக்கம் வச்சுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோயின் சிச்சிக்கிட்டே ஓகே பஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படிம்பாங்க இங்க கிளம்பி போகணுன்னே நம்ம மிங்ஷுக்கு என்ன தோணும் அப்படின்னா அவனே இல்லை யாரையும் கொன்றுவேன்னு வந்து சின்னச்சியானால என்னை மிரட்ட முடியாது ஸோ நானும் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டாக ஊரை விட்டு கிளம்புறதுக்காக கப்பல்கிட்ட வந்து நிற்பாங்க ஆனால் அவங்களால ஏற முடியாது காரணம் என்ன அப்படின்னா அப்படியே அவங்க கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் கரெக்டாக எல்லோரும் ஏறின பிறகு கப்பல் கிளம்புன பிறகு நம்ம மின் வந்து ஒன்றுமே முடியாமல் தள்ளாடி நிற்பாங்க அந்த நேரம் நம்ம ஷின்ஷியான் வந்து அங்கேயே தான் வந்து நிற்பான் என்ன சொல்லுவான் அப்படின்னா என்ன மின் எப்படி இருக்க அப்படிமா ஆக்சுவலாக நம்ம மின் நம்ம ஷின்ஷியான் போதைக்கு அடிமையாக்கிட்டான் அடிமை ஆக்கிட்டான் ஒரு சிகரெட்டை கிஃப்ட் பண்ணான் இல்லையா அந்த கிஃப்ட் பண்ண சிகரெட் வந்து சாதாரண இது கிடையாது அது வந்து ஒரு ஓபியம்ன்ற ஒரு பயங்கரமான ட்ரக்கு ஸோ அதை கொடுத்தனால நம்ம மிங்ஷு வந்து இப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக அது ட்ரக் மட்டும் இல்லை அது ஒரு ஸ்லோ கில்லிங் பாய்சன் மாதிரி அதை குடிச்சிட்டு இருக்கவங்க அதை குடிச்சிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா பாய்சனாக மாறி அந்த ட்ரக் வந்து உடம்பை அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ நம்ம மிங்ஷோவை வந்து நம்ம ஷின்ஷியான் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உனக்கு இந்த ட்ரக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடுவான் ஸோ நம்ம மிங்ஷுக்கு வேறு வழி இல்லை ஜியாங் கூடயே தான் ஆகணும் ஷின்ஷியானோட காரியம் முடிகிற வரைக்கும் இங்கே அடுத்து நம்ம ஹீரோ சோஷியனும் நம்ம ஹீரோயினும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க பட் சாப்பாடு ஒரு வாய் வாயில் வைக்க மாட்டாங்க கும்மிட்டிட்டு வந்துடும் நம்ம ஹீரோயினுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா எஸ் டாக்டருக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாக்டர் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சோஷியன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாதராக போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஹீரோயின் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது இல்லையா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயம் நம்ம மின்ஷுக்கு அதில் கேட்கும் நம்ம மின்ஷுவோட அசிஸ்டன்ட் ஜிங்லி வந்து திரும்பி வந்துடுவா ஸோ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம மின்ஷு கிட்டே சொல்லுவாள் உங்கள் சிஸ்டர் வந்து இப்படி கன்சியூவாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே நம்ம மின்ஷுக்கு அவ்வளோ வெறுப்பும் ஆத்தரமாக இருக்கும் என்ன அப்படின்னா என் வாழ்க்கை அப்படி நாசமாக போச்சு பட் அவள் வந்து விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பணமும் பதவியுமா நல்ல பெருசாக ஜாலியாக இருக்கா இப்போ கன்சியூவாக வேற ஆயிருக்காளா அப்படின்ட்டு நம்ம மின்ஷு வந்து அவ்வளோ வருத்தப்படுவாங்க நம்ம ஜின் பார்த்துட்டு டாக்டர் வெளியே வருவாங்க வீட்டு வாசலே சோஷியல் நம்ம ஹீரோவோட வீட்டு வாசலே ஷின்ஷியான் வெயிட் பண்ணுவான் காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கும் தெரியும் நம்ம ஜீன் வந்து உடம்பு சரியில்லைன்னு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக வீட்டு வாசலை வந்து காத்து கிடப்பான் டாக்டர் கிட்டே டாக்டர் அவங்கள பார்க்கலான்னு க்ளினிக் போனேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாங்க அதான் வந்தேன் என்ன இந்த வீட்டிலேருந்து வெளியே வரீங்க இந்த வீட்டில் இருக்க லேடிக்கு உடம்பு முடியலையா அப்படிமா உடனே நம்ம டாக்டர் எதார்த்தமாக இல்லைல்ல அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாப்ல ஸோ இதை கேட்டோன்னே நம்ம ஷின்ஷியானுக்கு வரும் பாருங்க ஆத்திரம் அப்படியே நம்ம ஹீரோவை கொன்று போட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிடலாமான்ற அளவுக்கு நம்ம ஷின்ஷியானுக்கு அவ்வளோ கோவம் வரும் அதே நேரம் நம்ம மின்ஷோ என்ன சொல்லுவானா ஷின்சியான்கிட்ட நீ தான் அவளை பற்றி நினச்சிட்டே இருக்க அவள் என்னடானா சோஷன் கூட குடும்பம் நடத்தியிருக்கா அவளுக்கு இப்போ குழந்தை வேற பிறக்க போகுதுன்னு தப்பு தப்பாக பேசுவாள் உடனே நம்ம ஷின்ஷியானா நம்ம மின்ஷோவை பயங்கரமாக அடித்து வெளுத்துருவான் வெளுத்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ அவ கூட பிறந்தவன்றனாலதான் உயிரோட விட்டுருக்கேன் இல்லைன்னா அவளை பத்தி இப்படி பேசிட்டு நீ உயிரோட இருக்க முடியாது என்னோட யாங்ஸி ஜி தான் என்னோட யாங் ஜி அவளை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினா இனிமே உயிரோட இருக்க மாட்டேன்னுருவான் பாருங்கடா இவ்ளோ கோவம் வருது நம்ம சின்சியானுக்கு அப்படிப்பட்ட ஷின்ஷியா நம்ம ஹீரோயினை விட்டு குடுப்பாரான்னு பார்த்தா பொறுத்திருந்தா பார்க்கணும் சோ அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வெளியே கிளம்புறாங்க பட் நம்ம ஹீரோ நீ போவே கூடாது அப்படின்னு சொல்லி தடா போட்டுறது உடனே நம்ம ஜீன்ஷோ என்ன சொல்றாப்லன்னா இப்படியே வீட்டில் இருந்தா நான் போர் அடிச்சு செத்தே போயிடுவேன் எனக்கு பாரு இன்னும் வயிறு கூட தெரியல ரொம்ப குட்டி தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமர் தான் இருக்கேன் நீ தயசெய்து வெளியே விடு அப்படின்னு கெஞ்சுவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாப்லனா மேசிலியோ அவரோட அசிஸ்டண்ட் கூட அனுப்பி வச்சிருவாப்ல ஸோ நம்ம ஹீரோயினோ அவங்களோட அந்த வேலைக்கார பொண்ணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஸ் வாங்குவாங்க வாங்கிட்டு பேக்கில் பியர்ஸை போட்டு அந்த ஆள் கொடுப்பான் சோ பேக்கை வாங்கி பத்திரமா வச்சுப்பாங்க நம்ம ஹீரோக்கு வந்து தொண்ட கரைகரைன்னு இருக்கு சோ பியர்ஸ் குடுத்தா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வாங்கியிருப்பாங்க நம்ம ஹீரோ கார்ல வெயிட் பண்ணுவாரு சரி நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பவே நம்ம ஹாய் வந்து பேசுவான் பார்த்துட்டே இருப்பான் பாருங்க மாஸ்டர் அவங்க எப்படி ஹாயா நடந்து வராங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற அக்கறை கூட இல்லாம அப்படின்ட்டு ஆனால் அந்த நேரம் என்னாகும் அப்படின்னா ஒரு ஆள் வந்து தெரியாமல் நம்ம ஹீரோயின் மேலே மோதிடுவாப்ல ஸோ மோதனோடனே அந்த பேக் வந்து கீழே விழுந்துடும் ஐயோ சாரிங்க தெரியாமல் மோதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்து கொடுத்துட்டு போவாப்புல நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பேகை வந்து அந்த வேலைக்கார பொண்ணு எடுத்து கையில வச்சுப்பா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க குட்டி பிள்ளைங்களோட சட்டை வெளியே தொங்க விட்டுருப்பாங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஆசையாக இருக்கும் கன்சீவா இருக்காங்க இந்த சட்டை நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அதை பாக்க போயிருவாங்க அசிஸ்டன்ட் போட என்ன பண்ணுவானா மேசிலியூ கிட்ட கொடுத்துட்டு இந்த பேகை நீ வச்சுக்கோ நானும் போய் சட்டையை பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருவான் ஆனா அடுத்த ரெண்டாவது செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேக்குள்ள பாம்பது ஆன வேகத்துல வெடிச்சு மேசுலியோ ஆன் த ஸ்பாட்லயே ரொம்ப அடிபட்டு சீரியஸா இருப்பாப்ல சோ பாம் வெடிச்ச சத்தம் கேட்டோடனே நம்ம ஹீரோ அடிச்சு பிறந்த கார்க்குல இருந்து ஓடி வருவாப்ல எல்லாரும் இறங்கி ஓடி வருவாங்க ஹாயும் ஸோ டெரெக்டாக நம்ம ஹீரோ யார்கிட்ட போவாங்கன்னா நம்ம கிட்ட தான் போவாப்பில் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு பதர்வாப்ல உண்மைக்குமே அதுதான் அவ்வளோ லவ்வாக இருப்பாப்ல நம்ம ஜின் மேலே இங்கே நம்ம ஹாயோ என்ன என்ன பண்ணுவாப்பில்லன்னா மேஸ்லியூவ போய் தூக்கி மேஸ்லியூ அவனுக்கு அடிபிட்டுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு மாஸ்டர் இவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு ஆனால் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிம்பாங்க உடனே நம்ம ஹீரோ இருக்கலே சிறப்பான ஹாஸ்பிட்டல் ஏதோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டி போவாப்பில் பட் ஆனால் வேற வழி கிடையாது மேஸ் லியூ இறந்துருவாப்பில்ல ஸோ நம்ம ஹீரோ பயங்கர வருத்தத்தில் இருப்பார் ஏன்னா அவரோட ஆட்களையே இப்படி கொண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேதலியோட இறப்புக்கு காரணம் என்கிட்ட மோதுற அளவுக்கு யாருக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்ற கோபத்தில் நம்ம சோஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மாஸ்டரை பார்க்க போகிறாப்பில்ல ஸோ அங்கே போய்ட்டு அவரோட ஸ்டைலில் கத்தியை தூக்கி வீசி மாஸ்டர் கிட்ட என்னை வந்து இவ்வளோ நீங்கள் எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சிட்டிங்க இல்லையா உங்கள் மேலே எனக்கு இருந்த மரியாதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கிட்டே இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல ஆனால் மாஸ்டருக்கே ஒன்றும் புரியல ஏன்னா இந்த பிளான் பண்ணது மாஸ்டர் கிடையாது நம்ம ஷின்ஷியன் தான் ஸோ மாஸ்டர் வந்து யோசிக்கிறப்பல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு மாசிலியூக் நடந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் ஹீரோடியே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒன்னே கவலைப்படாத எனக்கு ஒன்றும் ஆகாது எந்த சூழ்நிலையே நான் உன்னை விட்டுட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட கோமா பேசிட்டோமே மாஸ்டரை பார்க்கணுமே அப்படின்ட்டு மாஸ்டரோட வீட்டுக்கு போகிறாங்க அதே நேரம் வாசலில் லாங்கி நிறைய ஆட்களோட வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோவோட ஆட்கள்கிட்ட மாஸ்டர் வீட்டு வெளியில் நின்று சண்டை போடுறாப்புல என்ன சோஷியல் உள்ளே போயிருக்காங்கன்னா எதுக்கு மாஸ்டர் அப்போ தானே சண்டை போட்டு போனால் அவர் எதாவது செய்கிறதுக்கா அப்படின்னு இப்போ புரியுதா நம்ம ஹீரோவை சுற்றி கட்டம் கட்டுறாங்க நம்ம ஹீரோவை கார்னர் பண்ணி மாட்டி விடுறதுக்கு அதே நேரம் உள்ள நம்ம ஹீரோ மாஸ்டரை பார்த்தோன்னே ஷாக்காயிட்றாப்புல ஏன்னா மாஸ்டரை யாரோ கத்தியால் குத்திருக்காங்க நம்ம ஹீரோக்கு சூழ்நிலை புரிஞ்சிருது வெளியே வராரு பட் கரெக்டாக வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீ தானே அவரை கொண்ட மாஸ்டரை உடனே நாங்கள் ஜெயிலில் போட போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பிடிச்சு விளங்க மாட்ட ட்ரை பண்ணுறாங்க உனே நம்ம சோஷியன் தப்பிச்சு போறாப்பில் ஸோ மெயினாக யாரு அப்படின்னா அந்த போலீஸ் சூப்பரெண்ட் ஏற்கனவே ஒரு தடவை இங்கே வந்து பிடிச்சி வச்சுட்டு விடமாட்டேன்னு மிரட்டுவார் இல்லையா அந்த போலீஸ் சூப்ரண்ட்டும் அவரோட மகன் அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க நம்ம ஹீரோவை மறக்க மடக்க ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஹீரோ தப்பிச்சிருவாரு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே நேரம் அந்த போலீஸ் சூப்பரண்ட்டோட பையன் வந்து எப்படியாவது நம்ம ஹீரோவை பிடிச்சிடணும்னு கிளம்பு பார்ப்பல அவருக்கு கிளம்புற நேரம் யாரோ ஒருத்தர் அவரை கத்தியால் குத்திடுவாங்க ஆனால் பேர் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம சோஷன் தான் தப்பிச்சு போறப்ப போலீஸ் சூப்பரண்ட்டோட மகனை கொண்டுட்டாப்ல அப்படின்னு மகனை கொன்னது மட்டும் இல்லாமல் அவன் இப்படி தப்பிச்சு போயிட்டானே மாஸ்டரையும் கொண்டுட்டேன்னு சூப்ரிடெண்ட்டுக்கு பயங்கரமாக ஆத்திரம் வரும் ஸோ மகனோட உடம்ப பார்த்தோன்னே சூப்ரிண்டென்ட் பயங்கரமாக அழுவாப்ல சூப்ரிண்டெண்ட் பக்கத்துலேயே நம்ம சின்ஷியானும் இருப்பாப்ல சின்ஷியா நல்ல தூபம் போட்டு விடுவான் பாருங்களேன் சோஷியனை வந்து உங்கள் பையன் பிடிக்க போனான் ஆனால் சோஷன் இப்படி கொடூரமாக இருப்பான்னு நான் நினைக்கல உங்கள் பையன் ஒரே பையனை இப்படி கொண்டுட்டானே அப்படின்னு நல்லா ஏற்றி விட்டுருவான் உடனே சூப்ரிண்டென்ட் வேறு வழியே இல்லாமல் அவன் எப்படி என் பையனை கொண்டுட்டான் அவனை நான் பிடிச்சி ஜெயிலில் போடாமட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிடுவாப்பில கரெக்டாக போலீஸ் சர்ச் வாரண்ட்டோட நம்ம ஹீரோட வீட்டை தேட போவாங்க பட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு உள்ள இருக்க மாட்டாரு வீட்டுக்கு வெளியே இருப்பாரு ஸோ வெளியே இருந்து கரெக்டாக யாரெல்லாம் உள்ள போறாங்கன்னு பாத்துட்டு இருப்பாரு அதே நேரம் உள்ள நம்ம ஜீன் ஷு கிட்ட நம்ம ஹே என்ன சொல்லுவான் ஷென் என்ன சொல்லுவான் அப்படின்னா இல்ல நீங்க வந்து கவலைப்படாதீங்க மாஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது செகண்ட் மாஸ்டர் இப்ப வந்துருவாரு அப்படின்னு கரெக்டாக நம்ம ஹீரோ போலீஸ் விஷயத்தில் உள்ள வந்து நம்ம ஹீரோயினுக்கும் போலீஸ் ட்ரெஸ்ஸை கொடுத்து இப்பமே நீங்க கூட கிளம்பு அவங்க எல்லாம் சர்ச் வாரண்டோட உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போவார் ஸோ போலீஸ் நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் நம்ம ஹீரோ ஹீரோயின் போலீஸ் விஷயத்தில் வெளியே வந்திருப்பாங்க கரெக்டாக நம்ம ஹீரோ ஹீரோயின் வெளியே தாண்டி போகிறப்ப சூப்பரிண்ட் வாசலே நிப்பாப்ல பிடிக்க ட்ரை பண்ணுவாப்ல ரெண்டு பேரையும் பிடிக்க ஆள் அனுப்புவாப்பில் நம்ம ஹீரோ ஹீரோனும் தப்பிச்சு வர வழியில நம்ம ஷின்ஷான் வந்துருவான் ஸோ ஷின்ஷியான் என்ன சொல்லுவான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு அவன் வேண்டாம் அவனை விட்டுட்டு நீ ஏன் கூட வந்துடு நான் அவனை கண்காலங்காமல் வச்சு பார்த்துக்கிறேன் அவன் கூட இருக்காது அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்பான் ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் என் ஹஸ்பண்ட் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் இருப்பேன் அவர் என்ன வேறு வேலை பண்ணிணாலும் சரி அவருக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு உடனே நம்ம சிந்தியானும் நம்ம ஹீரோக்கு சண்டை வந்துடும் ஆனால் சண்டைக்கு நடுவிலையும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாப்பில்ல அப்படின்னா ஒரு ரிக்ஷாவில் நம்ம ஹீரோயினை ஏற்றி அனுப்பி விட்டுருவாப்ல எப்பையும் போல சண்டையில நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாப்ல ஆனால் நம்ம ஹீரோவால் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை போட்டு வாண்டட் லெட்டர் வந்து இவ்வூர் முழுக்க அடிச்சு வச்சிருப்பாங்க போலீஸ் என்ன அப்படின்னா சோஷனோட தலைக்கு இவ்வளோ ரூபாய் மதிப்பு சோஷனை உயிரோட கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம ஹீரோவால் தப்பிக்க முடியாது பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருனா மாறு வேஷத்தில் ரிக்ஷா ஓட்டுற மாதிரி நம்ம ஹீரோயினை கை ரிக்ஷா எழுக்கிற மாதிரி கூட்டு போவார் கஷ்டப்பட்டு போலீஸ்டர் இருந்து தப்பிச்சு தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்பாடா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சிட்டாங்க ஸோ தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகிறப்ப நம்ம ஹீரோயினை அவ்வளோ அழுவாங்க கட்டிப்பிடிச்சி இந்த வேலையே நம்மளுக்கு வேண்டாம் இந்த பொழப்பே நம்மளுக்கு வேண்டாம் வேற ஊருக்கு போய் நல்லபடியாக வாழலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிப்பார் நம்ம லாங்கி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு தலைவராகணும் மாஸ்டர் இறந்தோடனே அப்படின்னு பிளான் போட்டு ஸோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்கை கூட்டுவான் ஸோ நிறைய வயசானவங்க இருப்பாங்க அவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் என்னையை தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்மா பட் அவங்க முடியாதும்பாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஷின்ஷியன் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க ஸோ உங்கள் மனசெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்காக உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படிமா எல்லா மெம்பர்ஸ் முன்னாடியும் ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸ் வைப்பாங்க அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒருத்தரோட கிஃப்ட் பாக்ஸில் தோடோடு வந்து ஒரு காது இருக்கும் அடுத்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு விரல் இருக்கும் அதில் ரிங் இருக்கும் ஸோ எல்லாரும் அழுவாங்க இது என் ஒய்ஃபோட காது இது என் ஒய்ஃபோட விரல் அப்படின்ட்டு உடனே நம்ம சின்ன சே அசால்ட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுதான் நான் கொடுக்குற கிஃப்ட்டு இன்னும் நீங்கள் லாங்கியை வந்து தலைவராக ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இதோட பெரிய கிஃப்ட்டாக வேணால் தரனே அப்படிமா ஸோ எல்லோரும் வந்து பயந்து போய் ஓகேன்றுவாங்க நம்ம லாங்கி சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஹெட் ஆயிடுவான் ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் தலைமறைவாக இருக்காங்க நம்ம லாங்கி என்ன பண்ணுவான்னா ஹாய்ட்டையும் ஷென்ட்டையும் இவ்வளோ நாள் நீங்கள் அவனுக்கு வேலை பார்த்தது போதும் இனிமேல் நீங்கள் எனக்கு அடங்கி வேலை பாருங்கம்மா ரெண்டு பேரும் முடியாதுன்னொன்னே ரெண்டு பேரையும் கட்டி வச்சு பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துவான் ஆனால் நம்ம ஹாயும் ஷென்னும் நம்ம லாங்கி கூட்டத்தில் மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த சமயத்தில் நம்ம ஜியாங் வந்து கையில் தம்பியோட ஃபோட்டோ வச்சு ரொம்ப இருப்பாரு தம்பி என்ன ஆனான்னு தெரிலையே அப்படின்ட்டு உடனே செக்ரட்டரி வந்து இங்கே வந்து பத்திரமா இருக்கார் பிரான்ஸ்ல அப்படின்னு சொன்னோனே நம்ம ஜியாங் அது இருக்கட்டும் இப்போ சோஷன் என்னான்னான்னு விசாரி அப்படின்பாரு ஸோ நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிச்சாச்சு நம்ம ஜியாங் நம்ம ஹீரோ சோஷனோட கட்சி ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சைனாக்குள்ளே ஜாப்பனஸ் வரவ விரும்பல ஜாப்பனீஸ் வந்து சைனாவை ஒடுக்கிற கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம ஜியாங் ரொம்பவே பேட்ரியாட்டிக்கான ஆளு இப்போ நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டேப்பில்